லிபர்ட்டி தமிழ் பார்வையாளர்களுக்கு எங்கள் அன்பான வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் தோழர் சுந்தரவள்ளி இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று அவருடன் பேசலாம். வணக்கம் வணக்கம். தோழர். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில பாத்தீங்கன்னா, மீண்டும் மீண்டும் தேர்தல் அரசியலை பற்றி தான் பேச வேண்டி இருக்கிறது. இன்னும் சில நாட்கள் தான் தேர்தலுக்கு இருக்கிறது. இதுல வந்து பெண்களாக நாம் பேச வேண்டிய ஒரு பொருள் இருக்கிறது, அதை பேசிவிட்டு மீதி செய்திகளை பிறகு பார்க்கலாம். நாப்கின், இதை பற்றி தொடர்ந்து ஒரு சர்ச்சை போய்கொண்டிருக்கிறது. ஒரு தேர்தல் வாக்குறுதியில் இதை வந்து பெண் குழந்தைகளுக்கு கொடுக்கிறேன் என்று சொல்வதை வந்து நாம் வந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஒரு வாக்குறுதியாக பார்க்கும் பொழுது, வேறு முகாம்களில் இது குறித்த விமர்சனங்கள் வைக்கப்படும் போது பெண்கள் தரப்பிலோ இல்ல பெண் குழந்தைகள் தரப்பிலோ எப்படி பாக்குறாங்க? இந்த வாக்குறுதிகள் இருக்கட்டும், அது ஒரு புறம் செய்யறாங்களோ செய்யலையோ, ஆனாலும் இது வந்து பொதுவெளியில் விவாதத்திற்கு வந்திருப்பதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒரு ஆரோக்கியமான விவாதம் நான் பாக்குறேன். எப்படி அப்படின்னா, பொது வெளியில நாப்கின்னை கொண்டு வந்து சாமானிய குடும்பங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்போம் என்கிற தேர்தல் அறிக்கை ரொம்ப முக்கியமான சமூக நீதி அறிக்கை. நீங்க இந்தியா முழுவதும் 58% நகர்ப்புற பெண்கள் தான் நாப்கின்ஸ் பயன்படுத்துறாங்க. கிராமங்களுக்கு வெறும் 30% கூட போய் சேரவே இல்லை. இது ஒரு பெரும் பொருட்செலவாக பார்க்கிற குடும்பங்கள் இன்றைக்கு அதிகம். அது செலவழிக்க முடியாத சூழல்ல கூட இருக்கிறாங்க. அதனால இந்த குழந்தைகளுக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரையில நாப்கின் போய் சேர்ப்பது அப்படின்றது ஒரு சமூக நீதிக்கான அடுத்த கட்ட பணி என்றுதான் நான் பார்க்கிறேன். எனவே இது ரொம்ப முக்கியமான தேர்தல் அறிக்கையில வாஷிங் மிஷினு அது இதுன்னு சொல்றதெல்லாம் செகண்டரி. அது வந்து கண் துடைப்புக்காக ஏமாற்று வேலையாக செய்யப்படுவது. ஆனால் இது ரொம்ப முக்கியமான ஒரு அஜெண்டா என்றே நான் பாராட்டுறேன். திமுக அறிக்கையில முக்கியமான விஷயமா பாக்குறேன். ஆனா என்ன சிக்கல் வருது அப்படின்னா, பொது வழியில நாப்கின் குறித்து உரையாடுவதற்கு இன்றைக்கும் ஆணாதிக்க சமூகத்தினுடைய மையமா இருக்கிற சில மண்டைக அதை வந்து வேற மாதிரி பார்க்கிற ஒரு பார்வை பார்க்கணும். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த திலீபன் அப்படின்னு ஒருத்தர் ரொம்ப கேவலமா பேசியிருந்தார். தமிழ்நாட்டுல எளிய தமிழ் பிள்ளைகளுடைய அப்பா அம்மாக்களுக்கு ஒரு நாப்கின் வாங்க வக்கற்றவர்களா அப்படின்னு அண்ண மாதிரியே குண்டலிக சக்தி எழுப்பி கதறிட்டு இருந்தாரு மேடையில. இப்ப நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, வாங்கி கொடுக்க முடியாத சூழல்ல நிறைய குடும்பங்கள் இருக்கிறாங்க. இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை 100 ஆண்டுகளுக்கு 200 ஆண்டுகளுக்கு பின்னாடி இழுத்து வாழ்வாதாரம் மற்றவங்களை மாத்திருக்கிறாங்க. சோத்துக்கு வழி இல்லாம இந்த கொரோனா பீரியட்ல அதிமுக அரசு சாமானியர்களை கோவணமற்றவர்களாக மாத்தி தெருவில் நிப்பாட்டியிருக்கு. பொருளாதாரம் மற்றவர்கள் ஒரு குடும்பம் 3000 ரூபாய் தான் சம்பாதிக்குது இந்த காலகட்டத்துல. இன்னைக்கு 3000 ரூபாய் சம்பாதிக்கும் போது ஒரு 600 ரூபாய் 3 பெண்கள் இருக்கிற குடும்பங்கள்ல செலவழிப்பது என்பது பெரிய வேலை. அது கிராமங்கள்ல இன்னும் அந்த விழிப்புணர்வே போகல. இது சுகாதாரமான விஷயம், இதை சுகாதாரம் இல்லாம துணியை வைப்பதோ அல்லது துணியை துவைச்சு போடுறதோ பெரிய கர்ப்பவாய் புற்றுநோய் போன்ற பெரிய நோய்களை உண்டாக்கும்னு விழிப்புணர்வற்றவர்களாக நம்ம மக்கள் இருக்கிறாங்க. சோ இதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு பதிலா மேடையில போய் நின்னுக்கிட்டு என் பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுக்குற அளவுக்கு எங்களை தெருவில் விட்டீங்களா அப்படின்னு கேட்கிறதோ, அல்லது இந்த விழாவை ஆரம்பிக்கிறீங்க, இந்த நாப்கின் கொடுக்குற விழாவை அரசு தொடங்கி வைக்குதுன்னா கனிமொழிக்கு கொடுப்பீங்களா, அப்புறம் தயாளம்மா கொடுப்பீங்களா அப்படின்னு அவங்க வீட்டு பெண்களை இழுத்து பேசுறதெல்லாம் நாகரிகமற்ற கேவலமான கேவல கண்டிக்கத்தக்க ஒரு செயல் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். காரணம் என்னன்னா, ஒரு ஒரு அரசு விழால கொடுத்தா நான் போய் வாங்குறேன், சுந்தரவள்ளி போய் வாங்குறேன், இதுல என்ன அவமானம்? லட்சக்கணக்கான என் பிள்ளைகள் பயனட போறாங்கன்னா கனிமொழி போய் வாங்கிட்டு போறாங்க, இதுல என்ன அவமானம்? அப்போ ஒரு நாப்கின பொது வழியில பார்ப்பதும் அதை கையில வாங்குறத அவமானம் நினைக்கிறாங்கன்னா, இவங்க ஒரு 200 வருஷத்துக்கு பின்னாடி உட்கார்ந்துட்டு நாங்க புரட்சி பண்ண போறோம்னு சொல்றது இருக்குல்ல, அது எவ்வளவு பெரிய கேலி கூத்து. 117 பேருக்கு சீட்டு கொடுத்துருன்னு சொல்றது எவ்வளவு அறவை காட்டுத்தனம் அப்படின்றது புரியுது. சோ இது ரொம்ப வன்மையா கண்டிக்கிறது மட்டும் கிடையாது, என் பிள்ளைகளுடைய சுகாதாரம் சார்ந்த விஷயம் உங்களால ஜென்மத்துக்கு ஆட்சிக்கு வர முடியாது நாம் தமிழர்களால, எனவே கொஞ்சம் அடக்கி வச்சுட்டு ஓரமா உட்காந்துக்கணும், வருகிற நலத்திட்டங்களை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கிற வேலையை நாங்க பாத்துக்குவோம். எனவே இதை வன்மையா கண்டிக்கணும். பொது வழியில மாதவிடாய் குறித்த உரையாடலை கொண்டு போய் சேர்க்கணும். நாப்கின் அப்படின்றது ஆண்கள் வந்து பார்க்கவே கூடாத, தீண்டவே தீண்டாத ஒரு தீட்டு பண்டம் எல்லாம் கிடையாது. தன் மகள், தன் தங்கை, தன் அக்கா, தன் அம்மா, தன்னுடைய மகள் அப்படின்னு ஒரு பெரிய குரூப்போட பெண்களோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அவங்களுடைய வலியை உணர்வதற்கு இது ஒரு வாய்ப்பு. அவங்க வலியை, அந்த பீரியட்ல அவங்க என்ன கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோ, அவங்களுக்கு நான் துணைக்கு நிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்குமான சூழலா இதை நான் பாக்குறேன். இதை இப்படி புரிஞ்சுக்கிறல அப்படின்னா நீங்கள் மனிதர்களாக இருப்பதற்கான ஒரு சூழலே இல்லை அப்படின்னு தான் நாங்க புரிஞ்சுக்கணும். நீங்க மனுஷங்க இல்லை ஏலியன்ஸ் சொல்லிட்டு போயிட்டே இருப்போம்.
சரி, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பெண்களுக்கான பல திட்டங்கள், அவங்க வந்து கர்ப்ப காலத்தில் உதவியாகட்டும், இன்னும் குழந்தை பிறந்த பிறகு வந்து அம்மா பரிசு பெட்டகம்னு கொடுக்குறாங்க. ஒவ்வொருவருமே திமுக அதிமுக இரண்டு தரப்பிலிருந்துமே இது போன்று பெண்களுக்கு, அதாவது விடுப்பு காலம், மகப்பேறு விடுப்பு காலத்தை அதிகரித்ததாகட்டும், அது வந்து முதலமைச்சராக ஜெயலலிதா இருக்கும்போது கொண்டு வந்த ஒரு விஷயம், இதெல்லாம் வந்து பெண்களுக்கு தேவைப்படுகிறது. இன்னும் பெண்களின் பார்வையிலிருந்து நிறைவேற்றப்பட வேண்டிய எத்தனையோ விஷயங்கள் இருக்கும்போது இப்பதான் ஒரு படி முன்னேறி இருக்கிறோம் என்றுதான் நம்ம வந்து சொல்ல வேண்டியிருக்கு. பெண்களாக பார்க்கும் பொழுது இப்ப தேர்தல் பிரச்சார மேடைகளை பற்றி நம்ம முக்கியமா பேசியாகணும். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப தரம் தாழ்ந்து பேசக்கூடிய ஒரு நிலை வந்திருக்கு. அப்படி பேசினால்தான் பொதுமக்களை எட்டும் என்பது போல நினைத்து கொண்டு இந்த இரண்டாம் கட்ட தலைவர்கள் பேசக்கூடிய பேச்சுகள் பாத்தீங்கன்னா காது கொடுத்து கேட்கக்கூடிய வகையிலேயே இல்லை. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? அரசியல் நாகரிகம் வந்து தரம் தாழ்ந்து விட்டதா நினைக்கிறீங்களா, இல்ல மக்களுடைய ரசனை வந்து அந்த அளவுக்கு குறைஞ்சு போச்சா? இல்ல, அரசியலாக நம் மக்களை வளர்த்தெடுத்து வச்ச பூமி இது. இந்த தமிழ்நாடு என்பது நமக்கு அரசியல் தெரியும், சித்தாந்தம் தெரியும், பகுத்தறிவு தெரியும். அதனாலதான் பிஜேபி போன்ற மதவாத கும்பல் தமிழ்நாட்டுக்குள்ள காலூன்றவே முடியல, அவங்க வரவே முடியல. அதுக்குதான் இன்னைக்கு அதிமுக முதுகுல சவாரி செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு அவங்க போயிருக்கிறாங்க. அந்த பின்கேட்டு வழியாக தமிழ்நாட்டுக்குள்ள தன்னை காலூன்ற செய்வ வந்துடணும் அப்படின்றதுக்கான வேலைகளை நிறைய அதுக்கான முயற்சிகளை அவங்க எடுக்கிறாங்க. ஆனா இது என்ன நடக்குது அப்படின்னா, மேடைகள்ல பெண்களை இழிவாக அல்லது கேலி பொருளாக பேசணும்னா ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ரொம்ப கேவலமான தந்திரம், கேவலமான தந்திரம். நம்ம வீட்டுல பெண்கள் இருக்கிறாங்கன்னா நம்ம வீட்டு பெண்கள் மீது நமக்கு எவ்வளவு மரியாதை இருக்கோ அதேதான் எதிரணியில இருக்கிற பெண்கள் மீதும். நீங்க பொது வழியில ஒரு எதிரணி எதிர்கட்சி தலைவருடைய வீட்டுல இருக்கிற பெண்களை நீங்க கேவலமா பேசுனீங்க அப்படின்னா அது உங்களுடைய அரசியல் தன்மையை கேள்வி கேட்பதாக மக்கள் பார்க்கணும். அப்பதான் அவங்க பயப்படுவாங்க. நீ என்ன அரசியல்வாதின்ற கேள்வியை அந்த இடத்துல மக்கள் கேட்கணும். அது எந்த கட்சியா இருக்கட்டும், திமுகவா இருக்கட்டும், அதிமுகவா இருக்கட்டும், நாம் தமிழரா இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும், பொது மேடைகள்ல பெண்களை இழிவாக தரக்குறைவாக பேசுறாங்கன்னா அந்த இடத்துல அவங்களை மன்னிப்பு கேட்க வச்சீங்கன்னா அடுத்த முறை அவங்க பேசவே மாட்டாங்க. அது அயலியோலிய கூட எடுத்துட்டு போட்டோம். பெண்களுடைய இடுப்பு குறித்து பேசுவதா அல்லது பெண்களுடைய நாப்கின் குறித்து பேசுவோம், ரெண்டும் ஒண்ணுதான். ரொம்ப கேவலமான விஷயமா தான் பாக்குறோம். நீங்க வந்து ஒரு பட்டிமன்ற ஜோக் மாதிரி பொதுத்தளத்துல வந்து பேசுவதெல்லாம் குறைக்கணும். இந்த சமூகம் வந்து பண்பட்ட சமூகமா மாறிக்கிட்டு வரணும். அடுத்தடுத்த கட்டத்துக்கு மனித நாகரிக சமூகமா மாறணும் அப்படின்னா சக உயிரியாக இருக்கிற, சக பயணியாக இருக்கிற பெண்கள் மீதான கருத்தை முதல்ல அறிவுபூர்வமாக மாத்திக்கணும். சும்மா அவங்கள பாலியல் பண்டமாகவும் வீட்டுல சட்டி சுரன்ற ஒரு பெண்ணாகவும் அப்படின்னு பாக்குறத விட்டுட்டு உழைப்பை சிந்தி குடும்பத்தையும் சமூகத்தையும் உயர்த்தி பிடிக்கிற சக உயிரி என்று பார்க்கிற பார்வை பெறுவதுதான். அவளை பாலியல் பண்டமா நம்ம பார்க்க மாட்டோம். அதனுடைய போக்குதான் இந்த கேவலமான பேச்சுகளுக்கு அடிப்படை. அப்ப இந்த கேவலமான பேச்சு என்பது தனிநபரை மட்டும் இல்ல அவங்க சார்ந்த கட்சிகளையும் நம்ம கேள்வி கேட்டா மட்டும்தான் இதெல்லாம் கொஞ்சம் நிக்கும். யாரா இருந்து போறாங்க, பெண்களை இழிவுபடுத்துகிற யாராக இருந்தாலும், பாலியல் பண்டங்களாக கொச்சைப்படுத்துகிற யாராக இருந்தாலும், பெண்களுடைய உடல் குறித்த புரிதலோட பேசிக் கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் கேள்வி கேட்கப்பட வேண்டியவர்கள் தான். அவர்கள் சமூகத்தால் தட்டி கேட்கப்பட வேண்டியவர்கள் தான். அதுல மாற்றுகிறதே இல்ல. அதுவும் இந்த எலெக்ஷன் பீரியட்ல அட்ராக்ட் பண்ணணும்ன்றதாலாம் மேடையில மோடி மஸ்தான் வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா நிச்சயமாக அது கண்டிக்கத்தக்கது. அதை பெண்கள் கண்டிக்கணும், ஆண்கள் கூடுதலா கண்டிக்கணும். ஏன் கூடுதலா ஆண்கள் கண்டிக்கணும் அப்படின்னா, என்ன நான் காப்பாத்திக்கிறதும் எனக்கு நான் கண்டிக்கிறதுன்றது என்ன வந்து சுய மரியாதை சம்பந்தமான விஷயம். நான் என் சுயமரியாதை காப்பாத்துறதுக்காக பெண்களுக்காக சுந்தரவள்ளி பேசுறேன் அப்படின்னா ஆண்களுக்கு சுயமரியாதை இல்லையா? இந்த சமூகத்தில் அநீதி எந்த தரப்புக்கு வந்தாலும் கேட்கிற சுயமரியாதையும் அது குறித்த அறிவும் இல்லையா ஆண்களுக்கு? அப்ப கூடுதலா நீங்க கேட்கணும். எனக்கு நான் கேட்கறத விட என் பக்கத்துல இருக்கிற ஒருத்தனை கேட்கறதா கூடுதல் வலிமையான ஒரு தலைமைத்துவத்துக்கான அழகு. அந்த வேலையை இங்க இருக்கிற தமிழ் சமூக ஆண்கள் கேட்கணும். ஒரு நாலடி கொடுத்தா மட்டும்தான் இந்த வாய் அடங்கும். அதுக்கான வேலைகளை உடனடியா நம்ம செஞ்சிடணும். அந்தந்த இடத்துல கொடுத்துட்டோம்னா வாய் முடிப்பாங்க. சரி, இன்னைக்கு நம்ம இந்த இரண்டாம் கட்ட தலைவர்களின் பேச்சுக்கள் அப்படின்னு சொல்றோம். இதை தாண்டி இன்றைக்கு முதலமைச்சர் மற்ற அமைச்சர்கள் பேசக்கூடிய பேச்சு, இந்த புறம் எதிர்ப்பக்கம் பாத்தீங்கன்னா திமுக தலைவர் ஸ்டாலின், அவருடைய மகன் உதயநிதி, இன்னும் மற்றவர்கள் ஆ ராசா போன்ற பெரிய அங்க கட்சியில் இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் எல்லாம், அவர்கள் இருதரப்பு பேச்சுக்களையும் வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. முதலமைச்சர் பார்த்தா எனக்கு தொண்டையே வறண்டு விட்டது, இரண்டு நாள் வந்து ஓய்வு எடுக்க சொன்னாங்க, அந்த ஓய்வை கூட எடுக்க முடியாத நிலையில இருக்க, நான் இரண்டு நாள் ஓய்வு எடுத்தா அந்த இடைவெளியில திமுக ஏதாவது செஞ்சிருவாங்க அப்படின்றாரு. இந்த பக்கம் திமுக தலைவர் ஸ்டாலின் பாத்தீங்கன்னா நேரடியா முதலமைச்சரை தாக்குறாரு, ஊழலாட்சி, இன்னும் பாத்தீங்கன்னா பல குற்றச்சாட்டுகள் அடுக்கிக்கிட்டே போறாரு அவரும்.
அப்புறம் அமைச்சர்களுக்கு இருக்கிற பட்டப்பெயரை சொல்லி உதயநிதி அவர் பாத்தீங்கன்னா அவர் வந்து கிண்டல் அடிக்கிறாரு மக்கள் கிட்ட. ராசாவின் பேச்சு பாத்தீங்கன்னா சமீபத்துல ஒரு சர்ச்சைக்குள்ளாச்சு. அந்த அப்புறம் அமைச்சர்கள் பாத்தீங்கன்னா எனக்கு பிபி சுகர்ன்றாங்க. இதெல்லாம் வந்து ஒரு தேர்தல் பிரச்சாரமா நம்ம ஒரு காலத்துல வந்து எல்லாம் அண்ணா அப்படி அடுக்குமுடியில் பேசுவார், கலைஞர் எப்படி பேசுவார், ஜெயலலிதாவும் பாத்தீங்கன்னா தனி மனித தாக்குதல் அப்படின்னு இருக்காது, ஒரு அரசியல் நாகரிகம் என்பது இருக்கும். இன்னைக்கு ஏன் இது போன்ற பேச்சுக்கள் வருது? இதுதான் வந்து மக்களை வந்து கவர்ந்து ஓட்டு போட வைக்கிற ஒரு விஷயமா இருக்கா அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்ல, நீங்க 10 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சியில் இருந்துட்டாங்க. எந்த ஒரு ஆட்சியும் 10 ஆண்டுகளுக்கு மேல ஒரு சலிப்பை உண்டாக்கக்கூடியதா மாறிடும். அதுவும் ஒரு கொரோனா மாதிரியான ஒரு ஒரு இக்கட்டான சூழல்ல மக்களை கைவிட்ட ஒரு ஆட்சியாக அந்த ஆட்சி இருக்கு. ரெண்டாவது நீராதாரங்கள் போச்சு, 14 பேரை சுட்டுக் கொண்டதுன்னு ஏராளமான அரசியல்லாம் அவங்க பின்தங்கி போய் நிற்கிறாங்க. சோ இந்த சூழலை அவங்க கையில் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா கண்ணீர் விட்டு கதறுவது, அப்புறம் அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு வீட்லயும் போய் தோசை சுடுறது, மாவாட்டுறது, டீ போடுறது, பரோட்டா சுடுறது, இது மாதிரியான வேலைகள்லாம் இறங்கி செய்யறாங்க. அப்புறம் இந்த சிலம்பம் சுத்துறது, தேவராட்டம் ஆடுறது, இது மாதிரியான வேலைகள் எல்லாம் அதிமுக எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், மந்திரிகள் எல்லாரும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி கூட விஜயபாஸ்கர் வந்து எலெக்ஷன் கேம்பெயின் போயிருக்கிறாரு. அவரு போன உடனே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல மக்களை பட்டு கதறி அழுதிருக்கிறாரு. இன்னொன்னு விஜயபாஸ்கருக்கு எதிராக நிற்கிற திமுக கேண்டிடேட்டு நல்லா வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம நேரடியா நம்ம 3 நாளைக்கு முன்னாடி கூட அங்க போயிருந்தோம். அங்க நல்லா வேலை நடந்துட்டு இருக்கு. இவர் மேல கொஞ்சம் அதிருப்தி கூட இருக்கு. ஒரு சின்ன குழந்தை கூட போய் அவர் பிரச்சாரம் பண்ணிட்டு இருந்த போது போய் கேட்கிறாங்க, எங்க சுடுகாட்டுக்கு வந்து பாவை கிடையாது, எங்க ஊரு குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி கிடையாது அப்படின்னு அவங்க ஒரு கோரிக்கை முன்வைக்கிற போது, பொம்பளை பிள்ளை சின்ன பிள்ளைய எப்படி வளர்த்து வச்சிருக்கீங்க, தப்பா வளர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவை விஜயபாஸ்கர் மேடையில நின்னே திட்டுறாரு. திட்டிட்டு நான் எவ்வளவு நல்லது செஞ்சிருக்கேன் தெரியுமா அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. அந்த பிரச்சார பயணத்தின் போதுதான் அவரு இன்னொரு இடத்துல சொல்றாரு, எனக்கு வந்து உடம்பு பூரா வியாதி, சுகர் இருக்கு, பிபி இருக்கு, தலை சுத்தல் இருக்கு, வாந்தி மயக்கம் வைத்தால அதைத்தான் சொல்லலன்னு நினைக்கிறாரு. மத்த எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. சொல்லிட்டு எனக்கு வந்து நீங்க ஓட்டு போடுங்க, இயேசு வந்து சிலுவையை சுமப்பதை போல நான் வந்து விராலிமலையை சுமந்து திருறேன் அப்படின்லாம் அடிச்சு விட்டாரு. எனக்கு பழைய 80களில் வந்து படத்தை பாக்குற மாதிரியே இருந்துச்சு. இந்த ரஜினி படத்துல அம்மா முடியாதவங்க, தங்கச்சி முடியாதவங்க, தாத்தா முடியாம எல்லாரும் குழுக்குன்னு இருமிட்டு வீட்டுல ஃபுல்லா படுத்திருப்பாங்க. ஒரு டார்க்கா ஒரு வீட்டை காட்டுவாங்க பாருங்க. அது மாதிரி விஜயபாஸ்கர் நின்றுட்டு ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி ஓட்டு கேட்கணும் அப்படின்னு நிக்கிறார். நமக்கு என்ன அப்படின்னா 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த ஒரு அமைச்சர் சிம்பத்தியை கிரியேட் பண்ணி ஓட்டு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க அந்த தொகுதிக்கு என்ன செஞ்சீங்க, என்ன செஞ்சிருக்கீங்க அதை சொன்னாலே மக்கள் தன்னை போல ஓட்டு போட போறாங்க. அப்ப எதையுமே செய்யாம சுரண்டுவதும் ஊழல் செய்வதையும் முன்னாடி வச்சுட்டு அவங்க பேசும்போது கடைசியில் இப்படி போய் கதற வேண்டிய அவசியம் இருக்கு. இன்னொரு விஷயம் கூட நடந்தது, செல்வம் என்று நினைக்கிறேன், அலங்காநல்லூர் பகுதியில அவரு பயங்கரமா போய் ஓட்டு கேட்டு இருந்திருக்காரு. மக்கள் அவருக்கு ஆராத்தி எடுத்திருக்கிறாங்க. ஆராத்தி எடுக்கும்போது அவர் ரொம்ப சந்தோஷமா கும்பிட்டுக்கிட்டே பக்கத்துல போய் நிக்கிறாரு. பார்த்தா புழுத்து போன ரேசன் அரிசியில சூடத்தை ஏத்தி உங்க ஆட்சியில ரேசன் அரிசியை பாருங்கயா அப்படின்னு அவங்க இருக்கணும். சோ மக்கள் ரியாக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இவங்களுடைய வேஷம், இவங்க அடிக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு மக்கள் ரியாக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. நேத்து கூட அக்கா குஷ்பு போய் 1000 விளக்கு தொகுதியில தோசை சுட்டுருக்குறாங்க. நீங்க அறிஞர் அண்ணா காலத்திலையும் எம்ஜிஆர் காலத்திலையும் டாக்டர் கலைஞர் காலத்திலையும் என்ன பேசுனாங்கன்னா செஞ்ச திட்டத்தை சொல்லுவாங்க, செய்ய போற திட்டங்களை சொல்லுவாங்க, கொள்கையை சொல்லுவார்கள். இன்னைக்கு கொள்கையை சொல்லி ஓட்டு கேட்கிறதோ அல்லது திட்டங்களை செஞ்சதை சொல்லி ஓட்டு கேட்கறதோ இல்ல. இன்னைக்கு என்ன மாதிரி ஆகி போச்சு அப்படின்னா நான் மக்களோட மக்களா சாமானியனா இருக்கேன் அப்படின்னு காட்டிக்கணும்ன்றக்காக தோசை சுடுறது, கரும்புச்சாறு புழியிறது, புரோட்டா கடையில போய் நின்னுக்கிட்டு பரோட்டா போட்டு கையில கொடுக்கறது, டீ ஆத்துறாரு யாரு, அமைச்சர் போய் டீ ஆத்துறாரு. ஒரு சின்ன குறுக்கீடு, இதே நீங்க ராகுல் காந்தி வந்து பிரியாணி செஞ்சாருனாக்கா அதை ஒத்துக்கிட்டு ரசிக்கிறீங்க, ஏன் இவங்க குஷ்பு தோசை சுடக்கூடாதா? எல்லாம் ஒரு சின்ன விளம்பரம் தானே தேர்தல் நேரத்துல, அதை விமர்சிக்காத நீங்க இதே எதுக்கு விமர்சிக்கிறீங்க? அவரு நீச்சல் அடிக்க கடல்ல போய் குதிக்கிறாரு, இதையும் சேர்த்தே விமர்சிங்க. அவர் நீச்சல் அடிக்க கடல்ல குச்சது, அவர் போட்ல போனாரு, மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்ட இடத்துல நீச்சல் அடிக்கல. ரெண்டாவது அவரை சாப்பிட இந்த பசங்க கூப்பிட்டாங்க, கூப்பிட்ட இடத்துல சாப்பிட்டுட்டு அவர் போனாரு. மக்கள் மன்றத்துல போய் நின்று ஓட்டு கேன்வாஸ் பண்ணும் போது அவர் அதை பண்ணல. அவர் சாதாரணமா இன்வைட் பண்ணி சாப்பாடு கொடுத்தாங்க, விருந்து கொடுத்தாங்க. கரூர் பக்கத்துல இருக்கிற ஒரு இளைஞர்கள் குரூப், அவங்க யூடியூப் சேனல் ஒண்ணு வச்சிருக்கிறாங்க, அவங்க சாப்பாடு கொடுக்க போனாங்க. அந்த இடத்துல அவர் போய் சோறாக்குறாரு.
என்ன ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டீங்க, இப்ப நீங்க என்ன சாப்பிட கூப்பிடுறீங்கன்னா உங்க வீட்டுல நான் மீன் பொறிக்கிறேன்னா இதை எடுத்து இது வந்து ஒரு பெரிய சமூக சிக்கலான பிரச்சனை இல்ல. ஆனா நடு ரோட்ல போய் நின்னுட்டு ஒரு பீஃப் கறி அண்ணகிட்ட போய் நானுமே பீஃப் செய்யறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு வாக்கு சேகரிக்கிற இடத்துல நான் வந்து வேலையை காமிச்சிட்டு இருந்தேன் அப்படின்னா இது ஒரு ஷோ அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். சரிங்களா, நான் அதை அப்படிதான் புரிஞ்சுக்கிறேன். இயல்பா இருக்கும் போது, சாதாரணமா இருக்கும் போது உங்க நண்பர்களோட நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, அதை வெளியே போட்டுக்கோங்க. சாதாரணமா போய் லலு பிரசாத் யாதவ் எல்லாம் போய் டீ குடிப்பாரு, திடீர்னு ஆட்டோ ரிக்ஷால போவாரு, அந்த வேலையெல்லாம் நீங்க சீக்கிரம் வேலை எல்லாம் பண்ணலாம். ஆனால் மேடையில போய் நின்னுக்கிட்டு அல்லது ஒரு 100 பேரை திரட்டிக்கிட்டு மேலதாளங்களோட போய் மக்கள் மன்றத்துல நின்னுட்டு உங்களுக்கு யாரும் தெரியாத ஒரு கடையில புகுந்து அங்க போய் பரோட்டா சொல்றது, முட்டை ஆம்லெட் போடுறதெல்லாம் வந்து நீங்க செஞ்ச வேலையை சொல்றதுக்கு உங்ககிட்ட ஒண்ணும் இல்லைன்ற அரசியலை அப்பட்டமா வெளியே காட்டுது அப்படின்னு தான். அப்படி இல்லைன்னா உங்க தேர்தல் அறிக்கையில ஒரு மண்ணும் இல்ல அப்படின்னு காட்டுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதை யார் செஞ்சாலும் நம்ம கேள்வி பண்ணதான் போறோம். கருமச்சாறு புரிஞ்சவரு டிஎம்கே காரர் தான், அதெல்லாம் கேள்விதான் பண்றோம். அதையும் சேர்த்தான் சொல்லியிருக்கோம். சோ இந்த இந்த புளியறதெல்லாம் விட்டுட்டு மக்களுக்கான திட்டமிடலை சொல்லுங்க, ஏமாத்துற வேலை குறைங்க அப்படின்றதான். இதை பயன்படுத்திக்கிட்டு நிறைய கேண்டிடேட்ஸ் போய் நீங்க இப்ப என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நேரடியா போய் ஓட்டு கேட்கறதெல்லாம் விட்டுட்டு டான்ஸ் ஆடுறது அல்லது இது சுத்துறதுன்ற மாதிரி ஆயிட்டாங்க. கொஞ்சம் என்டர்டெயின்மெண்டா தான் இருக்கு. மக்களை எப்படினாலதான் இங்க மூஞ்சியை குருன்னு பாத்துட்டு இருப்பாங்க, நல்லா டான்ஸ் ஆடுறா இருப்பா அண்ணாமலை அப்படின்னு கூட பாக்குறாங்க. சந்தோஷமா இருக்கட்டுமே, நமக்கு ஒரு நாள் என்டர்டெயின் ஆன மாதிரி இருக்கும் அவ்வளவுதான். அதாவது தேர்தல் பிரச்சாரம் வந்து பல சமயங்களில் இப்போதெல்லாம் கேலி கூத்தாகிறது அப்படின்னு சொல்றீங்க. நம்ம இந்த பிரச்சாரத்தெல்லாம் விட்டு தேசிய அளவில் தலைவர்கள் வரப்போகிறார்கள். அடுத்தது ராகுல் காந்தி, ஸ்டாலின் இருவரும் ஒரே மேடையில் பிரச்சாரம் என்று சொல்லுகிறார்கள். அடுத்தது பிரதமர் மோடி, அமித்ஷா இவர்கள் எல்லாம் வந்து ஒரே மேடையில் பிரச்சாரம் பண்ண போகிறார்கள் அந்த கூட்டணிக்காக என்றெல்லாம் தொடர்ந்து செய்திகள் வருகிறது. தேசிய தலைவர்களின் பேச்சுக்களை வந்து நம்ம தமிழக மக்கள் எப்படி பார்க்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா அந்த பிரச்சார மேடைகளில் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள், அவங்க பேசக்கூடிய விஷயங்கள்லாம் நம்பகத்தன்மை வாய்ந்ததா இருக்கணும். அந்த வகையில பாத்தீங்கன்னா இருதரப்பு பிரச்சாரத்தை வந்து மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? பிரச்சாரம் அப்படின்னா இப்போ 7 ஆண்டுகளாக ஆட்சியில இருக்கிறது பிஜேபி. 7 ஆண்டுகளாக ஆட்சியில், 2013 வந்து ஆட்சியில இல்லாத கட்சி காங்கிரஸ். சோ அந்த தலைவர்கள் வருகிற போது இவங்க இவங்க செய்யறதுக்கு குற்றத்தை சொல்லுவாங்க, மக்கள் பட்ட அவதியை சொல்லுவாங்க. அவங்க அந்த 7 ஆண்டுகள்ல யாருக்கு செய்தார்கள் என்று சொல்லி ஆகணும். நான் இவங்களெல்லாம் செஞ்சிருக்கேன், இவ்வளவு செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டே ஆகணும். அதுல குறிப்பா தமிழ்நாட்டுக்கு வரும்போது தமிழ்நாட்டுக்கு நான் என்ன செஞ்சிருக்கேன், இவர் சொல்றாரு, முதலமைச்சர் சொல்றாரு 1,00,000 கோடி ரூபாய் வந்து தமிழ்நாட்டுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்றாரு. அந்த 1,00,000 கோடி எங்கே அப்படின்ற கேள்வி அடிப்படையானது. வேலை வாய்ப்பு இல்ல, பொருளாதாரம் கிடையாது, வளர்ச்சி கிடையாது, பெண்களுக்கு பாதுகாப்பு கிடையாது, லாக் அப் டெத் அதிகரிச்சிருக்கு இந்த காலகட்டத்துல. நீங்க இன்னும் சொல்ல போனா பள்ளிக்கூடங்கள்ல போகிற குழந்தைகள் மீது மட்டும் 2020 கிட்டத்தட்ட 2,000 கேஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சிறுமிகள் மீதான பாலியல் சுரண்டல். அப்ப நீங்க அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி கேஸ் உங்களுக்கு நல்லா தெரியும், அதே மாதிரி கன்னியாகுமரி கேஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். 200க்கும் மேற்பட்ட பெண்கள் வீடியோ எடுக்கப்பட்டு பாலியலா சுரண்டப்பட்டது, இதெல்லாமே வழக்கா இருக்கு. 14 பேர் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறாங்க ஸ்டெர்லைட்ல, 13 பேர் ஸ்பாட் அவுட்டு, ஒருத்தர் ஹாஸ்பிட்டல் இருந்து போயிருக்காரு, 14 பேர் இது வரைக்கும் இறந்துருக்கிறாங்க. அது குறித்து முதலமைச்சர் இதுவரையும் நிவாரணமோ மற்ற விஷயங்களோ பேசவே இல்லை. அந்த யாருக்கு பண்ணாங்கன்னா வேதாந்தா நிறுவனம். அந்த வேதாந்தா நிறுவனம் யாருடைய நட்பு நிறுவனம் அப்படின்னா பிஜேபியினுடைய நட்பு நிறுவனம். சோ இவங்க வந்து இங்க என்ன பிரச்சாரம் பண்ணுவாங்க, நாம எல்லாம் இந்துக்கள் அப்படின்னு சொல்ல போறாங்க பிஜேபி காரங்க. வழக்கம் போல சேர் எல்லாம் காலியா தான் இருக்க போகுது. என்ன நடந்தது, ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வந்தாங்க மதுரையில ஒரு பெரிய கூட்டம் போடுறேன்னு உட்கார்ந்து இருந்தாங்க, 10 பேர் கூட இல்ல, ஒரு பெரிய மாநாடு அளவுல கூட்டி உட்கார வைப்பாங்கன்னு பார்த்தா மோடி, நட்டா, அமித்ஷா இவங்க எல்லாம் வந்த போது ஒரு கூட்டமும் இல்லை. அப்ப மக்களுக்கு ஒவ்வாமை இருக்கிறது. நீங்க மதங்களையும் சாதிகளையும் சொல்லி ஓட்டு கேட்டுட்டே இருக்கீங்க, இங்க வேலை தூக்கிட்டு அழையிறீங்க, நாங்க வேலை கேட்கிறோம். இங்க நீங்க வேலை தூக்கிட்டு அழையிறீங்க, நாங்க வேலை கேட்கிறோம். எங்க இடஒதுக்கீடு நீங்க காணாம பண்ணிருக்கீங்க. 11,000 சீட்டு இந்தியா முழுவதும் இருக்கிற பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுடைய மருத்துவ சீட்டை புடுங்கிட்டீங்க. தமிழ்நாட்டுக்கு மட்டும் 5,000 சீட்டு போச்சு. இந்த கேள்வியெல்லாம் அவங்களை நோக்கி இருக்கும்ல. ஆனா இவங்க இதெல்லாம் மறைச்சிட்டு நாம வந்து ஒண்ணு, நாம இந்து, நாம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்ற விஷயங்களையும், கோயில்களை கையகப்படுத்தணும், கோயில்களை அறநிலையத்துறை இந்து அறநிலையத்துறையில இருந்து பிடுங்கி பக்தர்கள் கையில ஒப்படைக்கணும்ன்ற கேம்பெயின் வந்து இப்ப இல்ல, ஒரு 6 மாசமா ஓடிட்டு இருக்கு. ஜக்கி வாசுதேவ் போன்றவங்களெல்லாம் அதுக்கு பயன்படுத்தி தொடர் பிரச்சாரத்தை பயன்படுத்துறாங்க. சில சினிமா நடிகர்களையும் அதோட இணைச்சு இந்த வேலை நடந்துட்டு இருக்குன்னு பாக்குறோம். சோ இதைத்தான் அவங்க முன்வைக்க போறாங்க. நிச்சயமா வளர்ச்சியா இருக்காது, வளர்ச்சி திட்டங்கள் குறித்து அவங்க பேச போறது இல்ல. சோ மக்கள் அதுக்கு பதில் சொல்லிடுவாங்க.
இந்துக்களின் வாக்கு வங்கியை ஒருங்கிணைப்பது, இதுதான் அடிப்படையில் இருக்கக்கூடிய நோக்கம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா பாஜக ஒரு நீண்ட கால திட்டத்தோடு தான் இங்க இறங்கி இருக்கிறார்கள். நீங்க குறிப்பிட்ட அண்ணாமலை, வானதி ஸ்ரீனிவாசன், இன்னும் குஷ்பு போன்றவர்கள் எல்லோருமே எப்படியாவது வெற்றி பெற்று சட்டப்பேரவைக்குள் நுழைந்து விட வேண்டும். பிறகு பாத்தீங்கன்னா அதிமுகவில் இருப்பவர்கள் எல்லாம் வந்து கட்சி மாறி பாஜகவுக்கு வந்து விடுவார்கள், பாஜக தான் எதிர்கட்சியாக இருக்கும் என்ற அடிப்படையில ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. நீங்க எப்படி பாக்குறீங்க இந்த மூன்று பேரோட வெற்றி? நீங்க அண்ணாமலை அவர்கள் நிற்கக்கூடிய தொகுதியில பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி வேலையே செய்யவில்லை என்று வெளிப்படையாக ஜெகத் ஜஸ்பர் அவர் வந்து குற்றம் சாட்டி இருக்கிறார், வேண்டுமென்றே அங்க வெற்றியை வந்து விட்டு அவர்களை விட்டு கொடுப்பது போல இருக்கிறது என்று. இன்னொரு புறம் வானதி ஸ்ரீனிவாசன் பாத்தீங்கன்னா அவர் தான் அங்கு பலமாக இருக்கிறார், கமலுக்கு கூட வந்து ஒரு வாக்குகள் குறைவாகத்தான் கிடைக்கும், அவர் வெற்றி பெறுவார் என்று ஒரு செய்தி வருது. இன்னொரு பக்கம் குஷ்பு அவர் பாத்தீங்கன்னா டாக்டர் எழிலனை வந்து தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காகவே பல்வேறு வியூகங்களை வகுக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்றாங்க. நீங்க இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? எப்படியாவது உள்ள வரணும், சட்டமன்றத்துக்குள்ள வரணும், தமிழ்நாட்டுக்குள்ள கால் ஊன்றணும், இதுதான் பிஜேபியினுடைய இன்றைய அஜெண்டா. ஆட்சியை பிடிப்பது இல்லை, அவங்களுக்கு ஒரு அஜெண்டா மட்டும் இல்ல, அவங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கு. மிக சமீபத்துல மேகாலயால வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு சீட்டு தான் அவங்க ஜெயிச்சாங்க, ரெண்டே சீட்டு ஜெயிச்சுட்டு ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. 21 சீட்டு ஜெயிச்ச காங்கிரஸ் பேசாம இருந்தாங்க, 19 சீட்டு 11 சீட்டுக்கு பிடிச்ச மற்ற கட்சிகள் அமைதியா இருந்தாங்க. ஆனா ரெண்டே சீட்டு பிடிச்சு மற்ற கட்சியில இருப்பவங்க எல்லாம் விலைபேசி வாங்கி இவங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. அப்ப நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு அண்ணாமலையோ ஒரு குஷ்புவோ ஒரு வானதி சீனிவாசனோ தமிழ்நாட்டுக்குள் வந்தால் அதிமுக சோழி முடிஞ்சது, அதிமுகவை ஊத்தி மூடிட்டானுங்கன்னு அர்த்தம். ஒண்ணு, ஏன்னா அங்க தலைமை இல்ல, பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு கட்டுக்கோப்பாக கட்சியை வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தலைமைத்துவ பண்போட இருக்கிற ஒரு ஆள் இல்லங்க. எடப்பாடியார் அவர்களும் இவங்களும் இழிவு உள்ள குடிமைப்படி சண்டை நடந்துட்டு இருக்கிறது நம்ம வெளிப்படையா நமக்கு தெரியும். சோ அங்க அப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடியே பீகார்ல நிதிஷ்குமாரோட கூட்டணி வச்சு நிதிஷ்குமார் கட்சியை இன்றைக்கு காலி பண்ணிட்டாங்க. இன்றைக்கு மெயினான ஒரு கட்சியாக பிஜேபி வளர்ந்துருச்சு, நிதிஷ்குமார் கட்சி காலியா போச்சு. வெறும் 41 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க, பிஜேபி 71 சீட்டு ஜெயிச்சிருக்கு. நிதிஷ்குமார் பார்த்து பிச்சை போட்டவர்கள் தான் இந்த பிஜேபி காரங்க. அதுதான் நாளைக்கு அதிமுகவுக்கு, அதிமுகவை ஒழித்து கட்டுவதற்கான வேலை நடக்குது. அதுல தமிழ்நாட்டுக்கு என்ன கேடு அப்படின்னா, பிஜேபி உள்ள வந்ததுன்னா இந்துக்களுக்கு ஆபத்து. என்னங்க இந்துக்களுக்கு ஆபத்து? ஆமாங்க, பிற்படுத்தப்பட்டவர்களுடைய இடஒதுக்கீடு காவுவாங்கன்னா யாருக்கு ஆபத்து? இந்துக்களுக்கு தான் ஆபத்து. வேலை வாய்ப்புல வந்து அவங்களுக்கு இடஒதுக்கீடு இல்லைன்னு 69% காலி பண்றதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கல்ல, யாருக்கு ஆபத்து? அந்த இடஒதுக்கீட்டுல பயனடைகிற பட்டியலின மக்கள், பழங்குடிகள், பெண்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட தானே ஆபத்து. அப்ப இந்த வேலையை அவர்கள் திட்டமிட்டு செய்வதற்கு சரியா இருக்கிறாங்க. எனவே நாம கவனமா இருக்கணும். இந்துக்கள் ஓட்ட நாங்க திரட்டுறோன்ற பேர்ல இவங்க செய்கிற ஜிக்ரா வேலையெல்லாம் கண்டுபிடிச்சு ஓரம் கட்டி வச்சுட்டு தமிழ்நாடு சமூக நீதி மண், இந்த சமூக நீதியை காப்பாற்றுவது தான் நம்முடைய கடமை. அது காரணம் உங்களை என்னையும் காப்பாத்திக்கிறதுக்கு இல்ல, சமூக நீதி காப்பாத்துறது என் தலைமுறையை காப்பாத்துறதுக்கான பணி. இது சும்மா சாதாரணமா சொல்லிட்டு போற விஷயமே இல்லை, நான் உள்ள இருந்து சொல்றேன். என் தலைமுறையை தெருவில் அடிக்க வச்சிடக்கூடாது. நீங்க வந்து இந்த இடஒதுக்கீடு இதை பற்றி எல்லாம் பேசுறீங்க, உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி என்ன சொல்றாருன்னா இன்னும் எவ்வளவு நாட்களுக்கு இந்த இடஒதுக்கீடு தொடரும் அப்படின்னு கேக்குறாரு. இன்னொரு புறம் நீங்க இந்துக்கள் என்று சொல்லும் பொழுது கிறிஸ்தவர்களின் கோவில்களும் முஸ்லிம்களின் மசூதிகளும் அவர்களின் வசம் இருக்கும் பொழுது இந்து கோவில்கள் மட்டும் ஏன் வந்து அரசாங்கத்திடம் இருக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி எழுப்பப்படுகிறது. இதையெல்லாம் சேர்த்துதான் நீங்க இந்த தேர்தல் நேரத்துல வந்து பார்க்கணும் பேசணும்னு நினைக்கிறேன், அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்களேன். அதுதான், இந்துக்களினுடைய கோயில்கள், முஸ்லீம்களுடைய மசூதிகள் எல்லாம் அவங்க ஒரு ஒரு 200 வருஷத்துக்குள்ள அவங்க காசை போட்டு அவங்க கட்டிக்கிட்ட ஒரு கோயில். ஆனா இந்து கோயில்கள் 400 ஆண்டுகள், 500 ஆண்டுகள், 1000 ஆண்டுகள்னு ராஜாக்கள் காலத்துல அரசுடைய சொத்து, புரியுதுங்களா? அரசு உருவாக்கி வச்ச சொத்து, மக்களினுடைய வரிப்பணத்துல அரசு உருவாக்கி வச்ச சொத்து. இந்த அரசு உருவாக்கி வச்ச சொத்துன்றனால மட்டும் அதை கையகப்படுத்தல, இது அரசாங்க சொத்து, எனவே இந்துக்களுடைய கோயில். அது மட்டும் இல்ல, அதனால திருட்டுத்தனம் நடந்தது. திருட்டுத்தனம் என்ன நடந்தது அப்படின்னா, லட்சக்கணக்கான ஏக்கர் இறை இழி நிலங்கள் அப்படின்னு இருந்தது. இறை இழி நிலங்கள்னா சாமிக்காக சொத்தை கொடுக்குறவங்க, நேத்திக்கடனா சொத்து கொடுப்பாங்க, அரசே சொத்தை கொடுக்கும், சாமானியர்கள் சொத்தை புடுங்கி பார்ப்பனர்கள் கையில கொடுத்த வரலாறுலாம் உண்டு. ராஜராஜ சோழன் காலத்து கல்வெட்டுகள் அதையெல்லாம் சொல்லுது. இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, லட்சக்கணக்கான ஏக்கர் இறையிலி நிலத்தை வச்சிருந்த பார்ப்பனர்கள் அதை வித்து தின்ன ஆரம்பிச்சாங்க, கோயிலுக்குள்ள இருந்த வருமானங்களை எடுத்து தின்ன ஆரம்பிச்சாங்க, பக்கத்துல இருந்த வீடுகள், அவங்களுக்கு வீடு தனியா கட்டப்பட்டது, அந்த வீடுகள்லாம் ஆக்குமை பண்ணி அவங்க சொந்தமாக்கிக்கிற பார்த்தாங்க.
சோ கோடிக்கணக்கான சொத்தை அவங்க கையகப்படுத்தி அதை அடைந்து அதை வந்து சுரண்டி தின்றதுக்கான பொது சொத்தை எடுத்து சுரண்டி தின்ற வேலையை அவங்க பார்க்க ஆரம்பிச்ச பிறகு வெள்ளக்கார பீரியட்ல இது குறித்த ஒரு குற்றச்சாட்டு எழுந்து அரசு ஒரு நீதிபதி தலைமையில ஒரு குழு ஆரம்பிச்சு இந்த சொத்துக்குள்ள எவ்வளவு கொள்ளையடிச்சிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சு இதை வெள்ளக்கார அரசு அதனுடைய கஸ்டடியில கொண்டு வரும். அதுக்கப்புறம் வந்து மிஷினரிஸ் நிறைய கிறிஸ்தவ மிஷினரிஸ் எல்லாம் இது நீங்க எடுக்க கூடாது, நீங்க ஒரு பிரிட்டிஷ், நீங்க வந்து ஒரு கிறிஸ்தவ நம்பிக்கை இருக்கிறவங்க, இதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு மிஷினரிஸ் சொன்ன பிறகு அதை கைவிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் தான் 1920 பின்னாடி வந்த நீதி கட்சி போன்றவங்களாம் இந்த சுரண்டல் இன்னைக்கு வரைக்கும் பொன்மாணிக்கவேல் என்ன சொன்னாரு, கோயிலினுடைய கதவுகள் உடைக்கப்படல, ஜன்னல்கள் உடைக்கப்படல, எந்த சேதாரமும் சுவர்களுக்கு இல்ல, ஆனா சிலைகளும் தூண்களும் பொருள்களும் எப்படி காணாம போச்சு, நகைகள் எப்படி காணாம போச்சு, யாரால காணாம போச்சு, யாரால யார் மேலாம் வழக்கு இருக்கு, அத்தனை பேரும் அங்க இருக்கிற பார்ப்பனர்கள், அங்க வந்து பட்டர் வேலையை பார்த்துட்டு இருக்கிறவங்க, பூசாரித்தனத்தை பார்த்துட்டு இருக்கிறவங்க, அப்ப அவங்கதான் அந்த வேலையை பார்த்திருக்காங்க. இது இன்னைக்கு அரசு கட்டுப்பாட்டில் இருக்கும்போது இவ்வளவு சட்டங்கள் இருக்கும்போது இன்னைக்கு நடக்குதுன்னா எந்த கட்டுப்பாடும் இல்லாம ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பே தாராளமா தின்னுட்டு இருந்தாங்க அந்த சொத்துக்களை. இன்றைக்கு அதை கொஞ்சம் கொஞ்சமா கையகப்படுத்தி அரசு கிட்ட கொடுக்குறாங்க. சோ இது அரசு கிட்ட இருக்கிற சொத்து, அது பாதுகாப்பா இருக்கு, எந்த தனிநபரும் சுரண்ட முடியாது. ஆனால் அரசு கிட்ட இருக்கும் போதே இப்படி தெரியாம சுரண்டி தின்ற ஒரு கூட்டம் உள்ள இருக்கு. சிசிடிவி கேமராவை துண்ட போட்டு மறைச்சு உண்டியலை திருடின பட்டர் கைது செய்யப்பட்டிருக்காரு, கோயிலுக்குள்ள சிறுமிசம் பண்ண பட்டர் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு, அப்புறம் கோயிலுக்குள்ள பொம்பளை பிள்ளைங்களை அடிக்கிற தாக்குற விஷயங்கள் பாத்திருக்கீங்க, இங்க சிதம்பரம் நடராஜர் கோயில ஒரு குடும்பமே கைப்பத்தி வச்சிருக்கிறத நீங்க பாத்திருக்கீங்க. இப்படியா கோயில் சொத்தை கொள்ளையடிப்பதிலிருந்து தடுப்பதுதான் அந்த வேலையை அவங்க பாத்திருக்கிறாங்க. சோ இங்க இது மாதிரியான வேலைகளோ அல்லது இது அரசினுடைய படத்துல கட்டப்பட்ட சர்ச்சாவோ வசூதியாவோ இருந்தா அங்கேயும் அதுதான் நடக்கும், அங்கேயும் சுரண்டல் நடந்தா அங்கதான் நடக்கும். ஆனா அதுக்கான வேலை அங்க இல்ல, அதை அவங்களா கட்டிக்கிட்டு அவங்களா வழிபாட்டு தலன்னு வச்சுட்டு கும்பிட்டுட்டு இருக்கனால நம்ம கை வைக்க முடியல. இப்ப நம்ம நிறைய விஷயங்கள் வந்து மேடைகளில் மக்களை கவரக்கூடிய அல்லது வாக்குகளை வாங்கக்கூடிய அளவிற்கு பேசப்படும் பிரச்சனைகள் பற்றியெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனா தேர்தலுக்கு பிறகு யார் ஆட்சிக்கு வந்தாலும் இதெல்லாம் பின்னுக்கு தள்ளப்பட்டு அவங்களுக்குன்னு வேற ஒரு அஜெண்டா வந்துருது. இதை மக்கள் புரிஞ்சிட்டு இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தேர்தல் வாக்குறுதிகள் பற்றி நம்ம பேச ஆரம்பிச்சோம், ஆனா எந்த அளவுக்கு கடந்த காலத்துல இந்த தேர்தல் வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டதெல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்குன்னு யாராவது சிந்திச்சு பார்த்திருக்காங்களா? நீங்க உங்களுடைய பார்வையில இந்த தேர்தல் வாக்குறுதிகள் தேர்தலுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? தேர்தல் வாக்குறுதிகள்ல பெரும்பான்மையான விஷயங்கள் எப்படியா இருக்கு அப்படின்னா, ஒரு கலர்ஃபுல்லா அவங்களை அட்ராக்ட் பண்ணி ஓட்டு வாங்குறதத்தான் இருக்கு. நீங்க டூ வீலர்னு சொன்னாங்க, அம்மா எத்தனை பேருக்கு டூ வீலர் போய் சேர்ந்திருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. மணிக்கணினி பள்ளிக்கூடங்கள்ல கொடுக்கப்படவே இல்லை கடந்த 2 ஆண்டுகளா, சைக்கிள் இல்ல, 1000 ரூபாய் பென்ஷன் கொடுக்கப்படல, விதவை பென்ஷனா இருக்கட்டும் முதியோர் பென்ஷனா இருக்கட்டும் கொடுக்கப்படவே இல்லை. சோ அதெல்லாம் வந்து நீங்க ஸ்டாலின் அவர்கள் போன போது ஒரு மூதாட்டி தட்டு தடுமாறி எல்லா காவலையும் மீறி ஸ்டாலின் அவர்கள் பக்கத்துல போய் நிக்கிறாங்க, என்னமான்னு கேட்கும் போது முதியோர் பென்சன் இல்லப்பா, அது இருந்தா கஞ்சி குடிச்சுக்குவேன் அப்படின்னு ஒரு அம்மா சொன்ன விஷயங்கள் பார்த்தோம் நம்ம. அதே மாதிரி 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் கிடப்பில் போடப்பட்டது, இந்தியா முழுவதும் அதை வந்து சுருக்கி ஒன்னிலமாக்குறது ட்ரை பண்ணாங்க, நம்முடைய தொடர் போராட்டம் அதை வந்து கொண்டு வந்துச்சு. சோ கொண்டு வருகிற சொல்லப்படுகிற திட்டங்களை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுல சுணக்கம் மட்டும் இல்ல, கைவிடப்பட்டு வருது. அது இல்லன்னு போறாங்க, செல்பேசி கொடுக்கறேன் நாங்க, செல்போன் கொடுக்கறேன் நாங்க, அதை பத்தி பேச்சே கிடையாது. சோ இப்படியான விஷயங்கள் எல்லாம் கவர்ச்சிகரமாக ஓட்டை அறுவடை செய்வதற்கான ஒரு விஷயமா தான் இவங்க பயன்படுத்துறாங்க, ஒரு உத்தியா தான் அவங்க பயன்படுத்துறாங்க. ஆனா இன்னும் நேர்மையா சொல்லணும் அப்படின்னா, சமூக நீதிக்கான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதை அவங்க பேசி செய்யல அப்படின்னா ஒரு நாப்கின் கொடுக்கறது, பள்ளிக்கூடங்களை கூடுதலா தொடங்குறது, அரசு பள்ளிக்கூடங்களை கூடுதலா மாணவர்களுக்கு நல்லது செய்யறது, வேலை வாய்ப்புல முன்னுரிமை கொடுப்பது, இடஒதுக்கீடை பாதுகாப்பது, சமூக நல்லிணக்கத்தை பாதுகாப்பது, பெண் குழந்தைகளுக்கான பாதுகாப்பு, இது மாதிரியான சமூகம் சார்ந்த விஷயங்கள்ல அக்கறை இல்லைன்னா மக்கள் உடனே களத்துக்கு வரணும். இப்ப நம்ம என்ன ஆயிட்டோம் அப்படின்னா, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குற மாதிரி ஆயிட்டோம், அதனால அவங்க அதை நம்ம அடிச்சு போட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அது இல்ல, இந்த வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்க வேண்டிய பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கு, இது நமக்கானது இல்ல, நம்ம நம் நம் நிக்கிற நிலத்தை அதனுடைய உரிமையை நம்ம குழந்தைகள் பெற்றுத்தர வேண்டிய அவசியம் இருக்கு. வேலுமணி அவர்கள் அமைச்சர் தண்ணியை கூட வித்துட்டாரு வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு, வெளிநாட்டுல ஒரு 6 திருடின ஒரு கம்பெனிக்கு தமிழ்நாட்டின் ஒரு 6 கொடுத்து ஒப்பந்தம் போட்டிருக்கிறாரு. இனி வருகிற அரசு அதெல்லாம் ஒப்பந்தத்தை ரத்து பண்ணலன்னா குடிநீர் தண்ணீர் இல்லாம நம்ம குழந்தைங்க செத்து போறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. சோ சமூக நீதி திட்டங்களை அரசு செய்யணும், வருகிற கட்சிகள் செய்யணும், அதை வருகிற கட்சிகளை செய்ய வைப்பதற்கான வேலைகளை நாம செய்யணும், அது ரொம்ப முக்கியம்.
எல்லா கட்சியும் வந்தோடனே அப்படியே 100% இறங்கி மகாத்மாவா செய்ய மாட்டாங்க, அதை செய்ய முடியவும் முடியாது கூட. ஆனா நம்ம என்ன பண்ணா, ஏன்னா அவசரத்துக்கான வேலைகளை அவங்க செஞ்சு முடிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா நாம தான் அரசுக்கு புரிய வைக்கணும், உணர்த்தணும், களத்துல நிக்கணும், தொடர்ந்து வற்புறுத்தணும், இதன் மூலமாக அதை செய்ய வைக்கணும். நம்ம அறிக்கையே படிக்கிறது கிடையாது, மேடையில 4 பேர் சொல்றதை வச்சு கேட்டுட்டு போறதுனால போற போக்குல அதை மறந்துட்டு போறோம். அது இல்லை, தேர்தல் தான் நமக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு. நம்ம கிட்ட அதிகாரம் இல்ல, பணம் இல்ல, பெரிய வாழ்க்கை இல்ல, நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஒரு அடிப்படையான மிகப்பெரிய ஆயுதம் தேர்தலும், அதுல நம்ம போட போற வாக்குறுதியும் தான். அந்த வாக்கை மிகச்சரியான ஆட்களுக்கு போட்டு நம்ம போய் இன்னும் போர்ஸ் பண்ணி சண்டை போட்டு நம்முடைய ஜனநாயக உரிமைகளை பெறுவதற்கான ஒரு சூழலை உருவாக்கணும். 50 ரூபாய்க்கும் 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் 2000 ரூபாய்க்கும் விலை பேசிட்டு யாரோ ஒரு எம்எல்ஏக்கு கொத்தடிமையா கேட்க கூட முடியாத அளவுக்கு தெருவில் நிறுத்தப்படாம கவனமா பார்த்து நம்ம ஓட்டு போடணும். பெண்கள் விழிப்புணர்வா இருக்காங்க, அதிகாரத்தை பார்த்து பயப்பில்ல. எனக்கு தெரிஞ்ச இந்த 2 மாசம் அமைச்சர்களா இருக்கட்டும் எந்த எம்எல்ஏவா இருக்கட்டும் சட்டையை பிடிச்சி உழுக்கிற வேலையை பெண்கள் பாக்குறாங்க. சோ அவங்க அரசியலா இருக்காங்க, எனக்கு அது பெரிய மகிழ்ச்சி. எல்லாரும் சேர்ந்து அரசியலா இருந்து இந்த தேர்தலை எதிர்கொள்ளணும். மதவாதம் மண்ணுக்கு கேடு, அதுல ரொம்ப கவனமா இருக்கும், அவ்வளவுதான். நிச்சயமா, அதாவது இந்த தேர்தல் நேரத்துல பாத்தீங்கன்னா மேடைகளில் என்னதான் பேசினாலும் அதற்கு பிறகு தேர்தல் வாக்குறுதிகளாக என்ன கொடுத்தார்கள் அதை நாம் கேட்டு பெறுவதில் வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்றீங்க. நீங்க இந்த நாப்கின் குறித்து எதிர் மேடையில் வந்து பேச்சு வரும்போதுதான் அது எந்த அளவிற்கு மிக முக்கியமான தேர்தல் வாக்குறுதி என்று நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது மக்களால். அப்படித்தான் நம்ம பார்க்க வேண்டும். விமர்சிப்பதற்கும் ஆட்கள் இருக்க வேண்டும், அதை வந்து சரிதான் என்று சொல்வதற்கும் ஆட்கள் இருக்கணும். இன்றைய நிகழ்ச்சியில் பல்வேறு கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. நன்றி.